அப்போ நமக்கு சுத்தமான காற்று வேணும்னாலும் சரி, ஆரோக்கியமான உணவு வேணும்னாலும் சரி, எங்க பார்த்தாலும் பச்சையா இருக்கணும். அது செடியா இருக்கலாம், கொடியா இருக்கலாம், புல்லா இருக்கலாம், பூண்டா இருக்கலாம், மரமா இருக்கலாம், எல்லா வகையிலேருந்தும் நமக்கு ஒரு பலன் இருக்கு. அதனால முதல் விஷயம் நம்ம விஞ்ஞானத்தை புரிஞ்சு கொள்ள வேண்டியது, ஆல் பிளான்ஸ் ஆர் ப்ரொடியூசர்ஸ், ஆல் அனிமல்ஸ் ஆர் கன்சியூமர்ஸ், எல்லா செடி கொடிகளும் சமயக்காரங்களா இருக்காங்க, நம்ம சாப்பிட்றவங்களா இருக்கோம். அப்ப நம்ம ஆட்டு சாணி மாட்டு சாணி இதெல்லாம் மண்ணில் போடுறோமே, அப்ப அது என்ன அப்படின்னா, அது என்னன்னா அந்த மண்ணில் இருக்கிற நுண்ணுயிர்கள் பாருங்க. இப்ப நிறைய பாக்கெட்ல போட்டு விவசாயம் கொடுக்குறோம், அசோசிபயிலுங்கிறோம், ரைசோபயோங்கிறோம், பாசோபாக்டீரியாங்கிறோம், சூடோமோனாஸ்ங்கிறோம், அதெல்லாம் கண்ணுக்கு தெரியாத உயிர்கள். அந்த கண்ணுக்கு தெரியாத உயிர்கள் காத்துல இருக்கிற நைட்ரஜன் எடுத்து செடிக்கு சப்ளை பண்ணுது, பூமியில உறைஞ்சு கிடக்கிற பாஸ்பரஸை இலைக்கு சப்ளை பண்ணுது, அந்த பூமியில கிடக்கிற ஒவ்வொரு பொருளையும் பொட்டாசா மாத்தி அதுக்கு சப்ளை பண்ணுது. நீங்க எது எதெல்லாம் கடையில இருந்து வாங்கியாந்து போடணும்னு நினைக்கிறீங்களோ அது எதையும் வாங்கியாந்து போட வேண்டிய அவசியம் கிடையாது, அவ்வளவையும் அது என்ன பண்ணுது, கண்ட மண்ணில் இருக்கிற நுண்ணுயிர்கள் செய்து. இரவு சோத்துல தண்ணிய ஊத்துனீங்கன்னா காலையால நிராகாரம் மணக்குது, யார் செய்யறா, நுண்ணுயிர் செய்து. பால்ல உரம ஊத்துனீங்கன்னா காலையில தயிரா இருக்குது, யார் செஞ்சா, அது நுண்ணுயிர் செய்யுது. அப்போ தென்னை மரத்துல இருக்கிற பாலை வந்து கல்லா மாத்துது, யார் செய்யறா, நுண்ணுயிர் செய்யறாங்க. அரிசி மாவு உளுந்து மாவை ஆட்டி வச்சீங்கன்னா காலையில மூடிய தள்ளிட்டு வருது, யார் செய்யறாங்க, நுண்ணுயிர் செய்யறாங்க. எல்லாத்தையும் இட்லி நல்லா இல்ல, தோசை நல்லா இல்ல. அப்ப மனுஷன் செத்து போனா பதிச்சிங்கன்னா ஒரு விதத்துல இயற்கை எழுதுறார், யார் செஞ்சாங்க, நுண்ணுயிர் செய்யறாங்க. அந்த மண்ணில் இருக்கிற கண்ணுக்கு தெரியாத நுண்ணுயிர் இருக்கு பாருங்க, அதுக்குதான் சாப்பாடு போட்டோம். நம்ம ஆட்டுச்சாணியை போடும்போது, மாட்டுச்சாணியை போடும்போது, கோழிச்சாணியை போடும்போது, இந்த இலதலைகளை வரிச்சு அதில் சாணி தண்ணியை தெளிக்கும் போது, கம்போஸ்ட் ஆக்கி மண்ணில் போடும்போது நம்ம என்ன செய்யறோம், நம்ம நுண்ணுயிர்களுக்கு சாணி போடுறோம். அப்போ முதல் வரியை சேர்த்துக்கிட்டீங்கன்னாக்க, அக்ரிகல்ச்சர் இஸ் ஹார்வெஸ்டிங் த சோலார் எனர்ஜி. மேக்சிமம் இந்த சூரிய வெளிச்சத்தை எப்படி நம்ம அறுவடை பண்ண போறோம் அதுதான். ரெண்டாவது என்னன்னாக்க, அதுக்கு துணையா நம்ம செய்ய வேண்டியது ஃபீடிங் தி பாக்டீரியா. இப்ப அந்த மண்ணில் இருக்கிற அந்த உயிரை வளர்க்கணும்னா என்ன செய்யணும், ரசாயனத்தை போடப்படாது, வேஷத்தை போடப்படாது, போட்டா அது செத்து போயிடும். அதுக்கு பதிலாக அது கேட்கறது கழிவுகளை தான் கேட்குது. அது வந்து கழிவுகளை நான் என்ன சொல்றது அப்படின்னா, மேல்மட்டத்தின் கழிவு, கீழ்மட்டத்தின் உணவு. சரிண்ணா, நாம வேண்டான்னு எதெல்லாம் கழிக்கிறோமோ அதெல்லாம் மாடு சாப்பிடுது, புல்லை சாப்பிடுது, பொட்டை சாப்பிடுது, தவிடை சாப்பிடுது, புண்ணாக்கை சாப்பிடுது, இது எதுவும் மனுஷனுக்கு வேண்டியதில்லை. மனுஷன் வேண்டான்னு கழிக்கிறதெல்லாம் பசு சாப்பிடுது, பசு பால் கொடுத்தா வீட்டுக்குள்ள வருது, அது வேண்டான்னு கழிக்கிற அந்த சாணி முத்திரம் மண்ணுக்கு போகுது. அந்த சாணிய ஒரு வண்டு வந்து உருட்டி உருட்டி அது போய் பூமிக்குள்ள வச்சுக்கிட்டு திங்குது, ஓட்டை போட்டு தின்னுக்கிட்டு. அந்த வண்டோடைய புழுவை கோழி சாப்பிடுது, கோழியோட முட்டையும் இறைச்சியும் நீங்க சாப்பிட்டுக்கிட்டீங்க, கோழி போட்ட எச்சத்தை நுண்ணுயிரெல்லாம் சாப்பிடுச்சு, பாக்டீரியா, பங்கஸ், காளான் எல்லாம் சாப்பிடுச்சு. அவைகள் எல்லாத்தையும் சேர்த்து அந்த மண்புழு விழுங்கிடுச்சு, மேல்மட்டத்தின் கழிவு, கீழ்மட்டத்தின் உணவு. மேல இருக்கிறதுக்கு எதெல்லாம் வேண்டாமோ அதெல்லாம் வந்து அடுத்ததுக்கு சாப்பாடு, அதுக்கு வேண்டாம்னு கழிக்கிறது அடுத்ததுக்கு சாப்பாடு. ஆகையினால எல் பூமி வந்து கழிவுகளை மட்டும்தான் கேக்குது, வேஸ்டுகளை மட்டும்தான் கேக்குது. ஆகையினால நாம வேஸ்ட்டுகளை மட்டும் நிலத்துக்கு திருப்பி கொடுக்க நம்ம பழகிட்டமாக்கோம், நிலம் வந்து நமக்கு கூட்டுக்கிட்டே இருக்கும். அப்போ நிலங்கிறது வந்து ஃபேக்டரி இல்லை. அமெரிக்காக்காரோ ஐரோப்பாக்காரோ நிலத்தை ஃபேக்டரியா பாக்குறாரு, பசுமாட்டை மிஷினா பாக்குறாரு. நம்ம அப்படி பார்க்கல, பசுவை ஒரு தாயா பாக்குறோம், இந்த பூமியை ஒரு தாயா பாக்குறோம். இந்த தாய் தான் எல்லாரையும் பெற்று வளர்த்துது, எல்லாருக்கும் சாப்பாடு கொடுத்தது. இன்னமும் நல்லா சாப்பாடு கொடுக்கணும்னா தாயை நல்லா வச்சுக்கணும். தாயை நல்லா வச்சுக்கணும்னா தாய் என்ன கேக்குது, நம்மளுடைய உழைப்பு, உடலாலையும் உழைக்கணும், மூளையாலையும் உழைக்கணும், கழிவுகளை மட்டும் இருக்கிற இடத்துல விடணும். அப்போ அது வேஸ்ட் ரீசைக்கிளிங். மூணாவது நம்ம பிரின்சிபல் வந்து வேஸ்ட் ரீசைக்கிளிங், கழிவுகளை வந்து எப்படி அந்த சுழற்சியில் விட போறவங்க, அந்த கழிவு சுழற்சியில் வரப்போறதா இப்படி நீங்கள் செஞ்சு காமிக்க போறீங்க. இவைகளை இடுபொருள்கள் அப்படின்னு, ஆரம்பத்தில் இடுபொருள்களை பயன்படுத்தீங்கன்னா ஒரு கட்டத்துக்கு அப்புறம் இடுபொருள்களை தேவையில்லாமல் போயிடும். சரி, நீங்கள் கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கிறவங்க, அவர் எனக்கு முன்னாடி பேசின அந்த சகோதரர் அருமையா சொல்லிட்டு போயிட்டாரு, இந்த 8 சென்ட்டை எப்படி பயன்படுத்துறேன்னு சொல்லிட்டு இருக்கிறார். நீங்க காடுகளுக்குள்ள அடிக்கடி போனவங்க, உங்களால பாக்குறது ரொம்ப சுலுவோம், திண்ணைவேலிக்காரால பாக்குறது ரொம்ப கஷ்டம், ஏன்னா அவர் பாலைவனத்திலே இருக்கிறார். இன்னமும் நீங்க காடுகளுக்கு பக்கத்துல இருக்கீங்க. என்னன்னு கேட்டா, காடுகள்ல ஒரு 4 அடுக்கு மாடி மாறி இருக்கும், ரொம்ப உயரமான மரங்கள் இருக்கும், அதோடைய பகுதி நிழல்ல வளர்ற வேற மரங்கள் இருக்கும், அது பகுதி நிழல்ல வளர்ற வேற ஒண்ணு இருக்கும், அது பகுதி நிழல்ல வளர்ற வேற இருக்கும், அது கீழே கூட இஞ்சி மஞ்சள் எல்லாம் இருக்கும். அதுக்கு மேல பாத்தீங்கன்னாக்கா கருவேப்பிலை செடி இருக்கும்,
அதுக்கு மேல பாத்தீங்கன்னாக்கா அந்த வாழை மரம் இருக்கும், அதுக்கு மேல பார்த்தா அந்த மரவள்ளி குச்சி இருக்குதான், அதுக்கு மேல பாக்கு மரம் இருக்கும், அதுக்கு மேல தென்னை மரம் இருக்கும். அப்ப பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சு மாடி கட்டுற மாதிரி, எவ்வளவு சின்ன இடமா இருந்தாலும் ஒரு அஞ்சு மாடி கட்டுற மாதிரி வச்சுட்டோம்னு சொன்னா அதான் சூரிய வெளிச்சத்தை மிக அதிகமா அறுவடை செய்யறது. சரிதான், வெறும் இடுபொருள் தயாரிக்க மட்டும் தெரிஞ்சுட்டீங்கன்னா அவங்களுக்கு காணாது. சரிதான், நான் என்ன சொல்றேன்னாக்கா இயற்கையில சில விதிகள் இருக்கு. சரிதான், அந்த இயற்கை விதிகள் நீங்க நானும் எல்லாம் பிறக்கிறதுக்கு முன்னாடியே இருந்தது, நாம செத்து போனா அதுக்கப்புறமா அது இருக்கும். அந்த இயற்கை விதிகளை மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா போதுமானது. நம்ம அதிகப்படியா என்ன பேசிட்டோம்னா, அண்ணன் சொன்னது மாதிரி 40 விழுக்காடு நைட்ரஜன் போடணும், என் போடணும், 20 பி போடணும், 20 கே போடணும் அப்படின்றது. அது ரசாயனங்களை போட போட என்ன பண்ணுது, அந்த பூமியில இருக்கிற உயிரெல்லாம் செத்து போயிடுது. அப்போ பூமியோட வளங்கிறதுனா மூணு இருக்கணும். ஒன்னு பிசிக்கல் ப்ராப்பர்ட்டி ஆஃப் தி சாயில், நிலம் பொலபொலன்னு இருக்கணும். ரெண்டாவது பயாலஜிக்கல் ப்ராப்பர்ட்டி ஆஃப் தி சாயில், அதுல வந்து உயிரினங்கள் இருக்கணும், நுண்ணுயிர்கள் இருக்கணும், மண்புழுவெல்லாம் இருக்கணும், பூரா இருக்கணும், தவளை இருக்கணும், நண்டு இருக்கணும். அவர் சொன்னாரு என் தோட்டத்துக்குள்ள எல்லாம் இருக்குன்னு சொன்னாரு. மூணாவது வந்து இவைகள் எல்லாம் வேலை செஞ்சதுன்னா செடிக்கு வேணுங்கிற எல்லா ரசாயனங்களும் மண்ணில் வந்துடும். அதுக்கு பேர் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். பிசிக்கல் ப்ராப்பர்ட்டி, பயாலஜிக்கல் ப்ராப்பர்ட்டி, கெமிக்கல் ப்ராப்பர்ட்டி, மூணும் சேர்ந்தாதான் நில வளம். அந்த நிலம் தான் நம்ம செடிகளை வளர்த்து நமக்கு வேணுங்கிறலாம் வாரி வாரி கொடுக்கும். எப்போ நம்ம ரசாயனங்களை போட்டோமோ அது என்ன ஆயிடுச்சு, பிசிக்கல் ப்ராப்பர்ட்டியும் போயிடுச்சு, பயாலஜிக்கல் ப்ராப்பர்ட்டியும் போயிடுச்சு. ஆனால் நிலம் விளைய மாட்டேங்குது, ஆகையினால வருமானம் இல்லை, ஆகையினால கூட போட்டு பாக்குறாரு விவசாயி, அப்ப நிலம் சீக்கிரமே கெட்டு போகுது.